Technology for All. Dilip Tech Lab gives you updates on technology usage for education. Come, let us watch. இந்த வீடியோவில் நாம் வாட்ஸ்அப்பை வெப்சைட்டில் பார்க்குறது எப்படி அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் நம்ம மொபைலில் வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு இருப்போம், ஆனால் அதை நம்முடைய கம்ப்யூட்டர்லையும் பார்க்க முடியும் அப்படின்றதுக்கானதான் இது. அதுக்கு முதல்ல web.whatsapp.com அப்படின்றதுக்கு வெப்சைட்டுக்கு போகிறோம். அங்கே உடனே உங்களுக்கு ஒரு QR கோடு இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மொபைலை எடுத்து மொபைலில் வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த வாட்ஸ்அப் ஆப்புக்குள்ளே ரைட் சைடில் உங்களுக்கு இருக்கக்கூடிய 3 dots கிளிக் பண்ணுறீங்க. அதில் வாட்ஸ்அப் வெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு QR கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். அதை வச்சு ஸ்கேன் பண்ண உடனே இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் வெப் கனெக்ட் ஆகுது. உங்கள் சிஸ்டமோட இந்த மொபைலை சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் இருந்தே நீங்கள் எல்லா குரூப்ஸையும், நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்பில் இருக்கக்கூடிய மெசேஜஸ் மற்ற எல்லாமே வந்து நீங்கள் இதில் இருந்தே பார்க்க முடியும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், பிறர் வந்து சேவ் பண்ண இமேஜஸ் அல்லது டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்கள் சிஸ்டம்க்கு கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நான் ஒரு குரூப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த குரூப்பில் இருக்கிற மெசேஜஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ அந்த ஆன்லைன் மீட்டிங்க்கான டீம் லிங்க் அனுப்பியிருக்கோம். அந்த லிங்க்கை டைரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ண முடியும். அல்லது அதில் இருக்கக்கூடிய ஷேரான ஒரு PDF-ஐ நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். இப்படி எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு இந்த web.whatsapp.com-க்குள்ளே நீங்கள் போகும்பொழுது ஈஸியாக நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாத்தையுமே இதில் இருந்து பார்த்துக்கவும் டவுன்லோட் பண்ணவும் முடியும். டவுன்லோட் மட்டும் கிடையாது, நீங்கள் உங்கள் சிஸ்டமில் இருக்கிற இமேஜஸ் ஷேர் பண்ணணும் இல்லை உங்கள் பவர் பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணணுன்றப்ப இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் PPT-யை ஜஸ்ட் ஆட் போயிட்டு டாக்குமெண்ட்லேருந்து ஆட் பண்ணி நீங்கள் அடுத்தவங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.